பவாலே, முகூர்த்தத்துக்கு நேரமா இருக்கு, நீ இன்னும் மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கறியாக்கு. ஐயர் கூப்பிடுறாரு, பவாலே, ஏ பவாலே, பவாலே, டாப்பா என்ற பையன் உள்ளதானே இருக்கிற. மாப்பிள்ளைங்களா உள்ளதாங்க இருக்காரு. சத்தத்தில காணுமே சார். பவாலே சார், பவாலே சார், பவாலே சார், பவாலே சார். என்ன பண்ணிட்டு ஐயோ, கல்யாண நேரத்துல எங்கடா போயிட்ட? ஐயோ போவாலே என்ற கண்ணே, போவாலே, ஐயோ எங்கடா போயிட்ட? நீங்க ஒண்ணும் மனசு விட்டுறாதீங்க சம்பந்தி. பொண்ண கொடுத்து பொண்ண எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம்னு ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம். அது கொடுப்பன இல்லாம போச்சு. இங்க பாருங்க, என் பொண்ணு ரெடியா இருக்கிறா, உங்க பையனும் ரெடியா இருக்கிறான். முகூர்த்த நேரம் தப்புறதுக்குள்ள இந்த கல்யாணத்தையாவது நடத்திப்படலாம். அதெல்லாம் முடியாது சார். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உங்க மகன் எழுந்திரிச்சு போயிட்டாரு. அவர் தங்கச்சி கழுத்துல மட்டும் நான் தாலி கட்டணுமா? குமார், நீங்க சும்மா இருங்கப்பா. நீங்க போய் உங்க பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்க, கல்யாணத்தை அப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, கடைசி நேரத்துல என்னென்னமோ நடக்குது. இது பாருங்க, எப்படியாவது தேடி பிடிச்சன்ற குழந்தைய கொண்டு வந்துருங்க. ஆமா, பச்சை குழந்தை திருவிழா கூடத்துல காணா போச்சு, தேடி பிடிச்சு கொண்டு வர யாருடி வா? ஓகே, போய் முகூர்த்த நேரத்துல இருந்துச்சு ஓடி போயிருக்கான். அவன் யாரை எடுத்துக்கிட்டு எங்க போன நேரம் நீ யாரு கண்டா? ஏங்க, இது மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிற கியூ தெரியும்ல? தெரியும். நான் என்ன ஒண்ணும் தெரியாம தூக்கணும் இங்க வளர்த்திருந்தா வர்றேன். ஐ எம் எ பிகாம் கிராஜுவேட். இல்ல, இப்படி கல்யாண ட்ரெஸ்ல நிக்கிறீங்களான்னு கேட்டேன். திஸ் இஸ் மை யூஸ்வல் ட்ரெஸ். உன் வேலை பாரு. யோ, ஏன் அழுகுற? இங்க ஏன் கியூல வந்து அழுகுறீங்க சார்? இந்த ஆள் வாத்தியார் வேலைக்கு போகணும்னு பிஎஸ்சி பிடி படிச்சாரு, வாத்தியார் வேலை கிடைக்கல. அட, பேங்க்லயாவது வேலைக்கு போகலாம்னு பிகாம் படிச்சாரு, பேங்க்லயும் வேலை கிடைக்கல. கடைசியில வேற வழி இல்லாம இங்க வந்து சேர்ந்துட்டு மணி இப்படி அழுதுகிட்டு இருக்காரு. வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் பாருங்க. கல்யாண கோரத்துல வந்து நிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன கஷ்டமோ பாவம் யாரு கண்டா? என்ன அதாவது, பொண்ணுகள்ல நாலு விதமான ஜாதி உண்டு. அத்தினி, சித்தினி, பத்மினி, சங்கடின்னு. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம், ஒவ்வொரு பர்சனாலிட்டி உண்டு. அத்தினி வந்து கழுத்து வரைக்கும் நல்லா இருக்கும். சித்தினி வந்து கழுத்துல இருந்து வயிற்று வரைக்கும் நல்லா இருக்கும். பத்மினி வயிற்றுல இருந்து இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஜாதி அடுத்த விஷயங்களும் நல்லா இருக்கும். இந்த நாலு ஜாதியும் மிக்ஸ் ஆகி கதம்பமா ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். பட் அப்படி ஒரு பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணுங்கிறது என்னுடைய லைஃப்ல ஒரு ஆம்பிஷன், ஐ மீன் ஒரு பெரிய லட்சியம். பெரிய லட்சியம்ப்பா? அதாவது, திராட்சை இருக்கு, முந்திரி இருக்கு, சர்க்கரை இருக்கு, சேமியா இருக்கு. இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு. அது வேற. ஆனா
இந்த நாளை ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும் போது அதனுடைய டேஸ்டே தனி. அத்தினி சித்தினி பத்மினி சங்கினி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான ஃபிகர் நான் தேட போறேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம். சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல. கிடைச்சிருச்சு. இப்ப நான் நேரா மதன் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அப்பா உனக்கு நிச்சயத்தை முடிவு பண்ணிட்டார். என்னடா சொல்ற, பொண்ணை நான் பாக்கல, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன். உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சாலும் உங்க அப்பா கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இருங்கடா, அவசரப்படாதீங்க. மதனோட கனவு கண்ணி, அழகு ராணி, அபூர்வ சுந்தரி, நிதானமா பாருங்கடா. டண்டன் 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 டண்டன். சார், கண்ணாடி போட்டிருக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா? வணக்கம் சார். என்ன கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார்? சல்யூட் அடி மேன். குட், சிட் டவுன். தேங்க் யூ சார். அதோ கருப்பு போர்டு இருக்க, அதில் இருக்கிற எழுத்தப்படி. இங்கே உட்காந்தபடி. சார், ஐ அம் எ பிகாம் கிராஜுவேட் சார். பரவாயில்ல, போர்ட படி. சார், ஐ நோ ஆல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு. முதல்ல போர்ட படி மேன். எந்த லைன் படிக்கணும்? ரெண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து. க. ஆ. சார். என்னது? மா. போ. சார், இது ஒரு சின்ன விஷயம், இதுக்காக போய் என்ன அனுப்புறீங்க? முதல்ல இருந்தால வெளியே அனுப்பு. ப்ளீஸ் சார், நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பேன் சார். கமா மே சார், நான் ரொம்ப உபயோகமா இருப்பேன் சார். ப்ளீஸ் கெட் அவுட் மேம். இது அத்தினி. இது சித்தினி. இது பத்மினி. இது சங்கினி. எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் இதெல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? ஐ அம் உஷா. ஐ அம் மதர். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அச்சி சி சி சி. நீங்க மிஸ்ஸுங்களா இல்ல மிஸ்ஸஸ்ங்களா? மூணு வித்தியாசம் இருக்கு, கண்டுபிடிங்க. சா, சிக்னேச்சர் என்ன? காலையில இருந்து ஒரே சந்தோஷமா இருக்கீங்க. எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதாவது விசேஷமா? ஆமா, எனக்கு மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காங்க. அப்படியா? பை தி பை, எனக்கு கூட வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கைய காட்டுங்க. எதுக்கு? ரேகா பலன் பாப்போம். உங்களுக்கு ஜோசியம் கூட தெரியுமா? புதன் மேடு, சுக்கிரன் மேடு, ரெண்டு மேடுமே நல்ல உச்சத்துல இருக்கு. பல குழந்தைகளுக்கான வாய்ப்பு உண்டு. போங்க சார், சாப்பிடுங்க.
சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. என்ன சார், இன்னும் சாப்பிடலையா? இந்த வந்துட்டு இருக்கு. வட பாயாசம் ரெண்டுல தான் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. எங்க அம்மனு கையால செஞ்சதை சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏண்டி டிஃபன் கேரியர் கூட உன் சைஸ்க்கே அனுப்பணுமா? யோ, நான் போட்டுக்கிறேன் போ. இல்லைங்க, நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மணி. போயா? நீங்களும் அம்மணிகளும் நிறைய மோர் குடிங்க, சூடு குறையும். மதன் இருக்கானா? நான் அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம். அவன் இருக்கானா வெளியே போயிருக்கானா? அவன் வந்தானா? அவங்ககிட்ட அவன் ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்து கேட்டு போனேன்னு சொல்லுமா? வரேன் ஒரு நிமிஷம். நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம். ஆனா இப்ப அவர் எனக்கு வீட்டுக்காரரு. என்கிட்ட கேக்கும் போது சார் இருக்காரா, இல்ல சார் வெளியே போயிருக்காரா, இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேக்குறதா மரியாதையா இருக்கும். கரெக்டுங்களா? கரெக்டுங்க. அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வர நேரம்தா. வேணா நீங்க உள்ள உட்காந்து காபி சாப்பிடுங்க, அவர் வந்ததும் பேசிட்டு போலாம். இல்லீங்க, நான் அப்புறம் பாக்குறேன். அப்படிங்களா? அப்படின்னா அவர் வந்ததும் உங்க ஃப்ரெண்ட் ராமலிங்கம் வந்துட்டு போனாருன்னு சொல்றேன். வேற ஏதாவது சொல்லுங்களா? இல்லீங்க, இது இது போதுங்க. என்னடா ஒரு வாரமா ஆளைய காணோம், எங்க வெளியூர் போயிருந்தியா? சார், உங்களை அப்புறம் பாக்குறேங்க. டேய், என்னடா திடீர்னு சாரு? அது வந்துங்க, நீங்க வந்துங்க, நான் வந்து உங்களை அப்புறம் பாக்குறேங்க. என்னது மென்டல் மாதிரி திணிங்க போடுறான்? என் பொண்டாட்டி பாக்குற அத்தனை பேருமே மிரட்டானுங்களே. நீ பயங்கரமான கவர்ச்சி கண்ணி, உன்னை பாக்குறதுக்காக ஆபீஸ்ல இருந்து வேக வேகமா வர்றேன். அடியே, மல்லிப்பூ வாங்கினோம்னா அது வாடாம இருக்கிறதுக்காக டிஃபன் கேரியர்ல போட்டு மூடி வைக்கிறது எல்லா வீட்லயும் மாமூலம் நடக்கிற சமாச்சாரம். ஆனா மத்தியானம் சோறு அனுப்பும்போது டிஃபன் கேரியர் திறந்து பார்த்து அனுப்புவானா? அப்படியே பூவோம் நினைச்சா என்னடி அர்த்தம்? சாப்பாடு நல்லா இருந்ததா மாமா? பேச்ச மத்தியானி, பயங்கரமான கைகாரடி நீ. எல்லாரும் வேடிக்கை பாக்குறான்னு பாக்குற, ஒரு நாளைக்கு உன்னை உள்ள கூட்டு போய் நோக்கு நோக்கு நோக்கறேன்னு இல்லையா பாரு. எதை செஞ்சாலும் யதார்த்தமா செய்யறா? இதுல சூதுவாதி எதுக்கு? நீயும் உன் பொண்டாட்டி லவ் பண்றீங்களா? பொண்டாட்டிக்கு பூ வாங்கினா யதார்த்தமா கையில கொண்டு வர வேண்டியதானே? அதென்ன ஒளிச்சு மறைச்சு ஒருத்தருக்கும் தெரியாம டிபன் கரையில கொடுத்து அனுப்புறது? இதெல்லாம் ஒரு பிரச்சனை. ஏதோ பையன் வெக்கப்பட்டுகிட்டு வெளியில தெரியாம அனுப்பியிருக்காப்ல, இத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. நீ சும்மா இரு, எனக்கு இத்தனை வயசாகி போச்சு. இருந்தாலும் தினமும் உங்க அம்மாவுக்கு நான் அல்வா பூ வாங்கிட்டு வர்றேன். ஊரறிய கையில கொண்டு வர்றது இல்ல. எதை எடுத்தாலும் ஒரு திருட்டுத்தானம், ஒரு கேப் மாதிரித்தனம். போப்பா. புருஷனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீயா பூ அனுப்பிச்சு நீயா வாங்கிக்கிற உன்னுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டுறேன். ஆனா அதுக்காக புது பொண்டாட்டிய நினைச்ச கூட பாக்காத ஒரு கல் நெஞ்சம் இல்லடினா. பூ வாங்குறது பொம்பளை செய்யற சமாச்சாரம், அதை வேணா நான் மறந்துருக்கலாம். ஆனா உனக்காக லாலா கடை வரைக்கும் போய் திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்திருக்கேன். கீப் இட். என்ன பாக்குற, நம்ப முடியலையா? சாரி மாமா, சாயந்தரம் நீங்க வரும்போது என்கிட்ட எரிச்சலாதான் வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ பெரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. The sweet behind the love is sweeter than the sweet. This is English, I am Bika. இதெல்லாம் உனக்கு புரியாது. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ரெண்டு சின்ன கண்ணே. என்னங்க? எங்க நீங்க வச்சிருந்த அல்வா புட்டலத்தை காணோம்? அவங்க போயிருக்கா? பின்னால பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. சமையல் யார் பண்ணது? மத்தியான நேரம் அவாக்குனா இந்த நேரம் நான் ஆக்குனேன். ஏமா, வயசான காலத்துல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணம் பண்ணேன். ஏன் இந்த நேரமும் அவளை சமையல் பண்ண தேஞ்சு போயிருவாளா? பாவம் கண்ணாவோ, வசதியா இருந்த பொண்ணு ஏகப்பட்ட வேலையை கொடுத்து வந்து வராம கஷ்டப்படுத்த வேண்டாம்னுதான் இந்த நேரம் நான் ஆக்குனேன். அதுக்கு இல்ல, மத்தியானம் ஒத்த குழம்பு நல்லா இருந்து அதனால கேட்டேன். மத்தியானம் வச்ச குழம்பு இனியும் கூட மிச்சம் இருக்குது. உனக்குதான் ஆறுனா பிடிக்காத, அதனாலதான் ஊத்துல. ஆறி இருந்தா என்ன, ருசி நல்லா இருக்கு, எடுத்துட்டு வா. அப்படியே மத்தியானம் வச்ச கத்திரிக்காய் பொரியல் கூட கொண்டு வா.
அப்புறம் அந்த முட்டையும் முட்டைக்கோசு ரெண்டு சேர்த்து புதுசா அவியல் ஒண்ணு பண்ணிருந்தாளே, அதையும் எடுத்துட்டு வா. இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியாதா? 28 வருஷத்துல ஒரு தடவை கூட இவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. வேடிக்கும் 1000 தான் எனக்கு பொண்டாட்டி, என்ன நம்பி தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா. எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டைங்கிறதுக்காக அனாவசியமா அவளை அம்புக்குள்ள தான் என்ன அர்த்தம்? என் பொண்டாட்டி அழகுலங்கிறது வேற விஷயம், அதுக்காக அவ செஞ்ச சாப்பாடு நான் சொத்த சொல்ல முடியுமா? இல்ல தேவையில்லாம மத்தவங்க எல்லாம் திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஐயோ, இத்தனை நாளும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. என்னங்க, இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. டேய், இப்ப நீ பேசுறடா, சாயங்காலம் காணாம போன அழுவா பேசுதே. வணக்கம். என்னது சிம்லா பேசல ஆப்பிளுங்க? மாமனார் உங்களுக்கு பேசலா வரவழைச்சிருக்காருங்க. ஒன்னு எடுங்க, புளிக்குதா கசக்குதான்னு சாப்பிட்டா தானே தெரியும். நீங்க பாட்டுல அங்க வச்சுட்டு போன எப்படி? வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க, உங்களை பாக்கணுமா? ஓ, மாப்பிள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு இருக்காரு, அப்புறம் பாக்கலாம்னு சொல்லுங்க. இல்லீங்க, புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு, அதை காட்டணுமா? ஸ்கூட்டரா? ஆ, வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் வணக்கம். என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு, தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணிச்சு. ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்குன்னு சொல்லிச்சுங்களா, அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன். பஜாஜ் கம்பெனி சுப்பீரியர் குவாலிட்டின்னு சொன்னாங்க, கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க, நான் வேற கம்பெனி மாத்திக்கலாம். இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு, நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க. என்னது சைடுல பொட்டி மாதிரி? பேசுறது நாளை குழந்தையா குட்டியா பிறந்ததுன்னா அது எங்க உட்கார வைக்கிறது வேணுமில்ல? பேரனோ பேத்தியோ சீக்கிரமா வேணுங்கறதத்தான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு. எனக்கு அப்படித்தானே? அப்படி இல்லைங்க, அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க, அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டேன், உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு. மாப்பிள்ள வண்டி ஓட்டுறப்போ அம்மனி பின்னாடி உட்காந்தா பின்பாரம் தாங்காது, மாப்பிள்ளைக்கு சிரமமா இருக்கும், அதனாலதான் அந்த பொட்டியும் சேர்த்து வாங்கிட்டேன். மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க, அம்மனி எங்க கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போய் பொட்டி இருட்டுங்க, மத்த நேரத்துல கட்டலாம். இதோ பாருங்க, அந்த ரெண்டு போட்டை கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க. அட, அதை கழட்டாட்டே என்னங்க, இவ்வளவு காசு போட்டு வாங்கியிருக்கிறோம், நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா? யோ, அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு, போய் தொட. புது வண்டிங்க, பரவாயில்லையா, சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ. பெரியவங்க பேசும்போது தொணதொன்னு பேசிட்டு. எங்க மாப்பிள, கலர்லாம் பிடிச்சிருக்குங்களா? கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, இதை விட லைட்டா மெரூன் பச்சை இப்படி இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். போதுண்டா. வணக்கம். வணக்கம் வணக்கம். ஏண்டா போனா போதுன்னு புண்ணியத்துக்கு மாடு கொடுத்தா பல்ல புடிச்சு பதம் பார்த்தானா? ஏதோ மனசு ஸ்கூட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு, நல்லா இருக்கு அழகா இருக்கு, 4 வார்த்தை சொல்றத விட்டுட்டு அது சொத்த இது சொத்தன்னு கேட்டிருக்கேன். இருந்தா நம்மளுக்கு கல்யாணமான பூசுல எங்க ஐயன் சைக்கிள் வாங்கி கொடுத்தப்பா, அது வேண்டாம், ஏற்குறிச்சா வேணும்னு கேட்கல நீங்க. நீ வேற சமயம் கிடைச்சா சங்குதீர்வியே, போடி உள்ள குஸ்தி பெரிய சாமிங்கிறது இது ஒண்ணுதே தெரியுது. அம்மனி சீக்கிரம் துணி மாத்திட்டு வாமா. எதுக்கு? சினிமாவுக்கு போயிட்டு வாங்கடா ரெண்டு பேரும். அப்பா, மணி இப்ப எவ்வளவு ஆச்சு, பேரு சினிமா? அடா, நீங்க சினிமா போறது எங்களுக்கு முக்கியம் இல்லடா, நீயும் அம்மனி இந்த ஸ்கூட்டர்ல போறத பார்த்தா பெத்தவங்க எங்களுக்கு சந்தோஷம் தானே? இப்பெல்லாம் நல்ல குடும்ப படமே எதுவும் ஓடல. ஏனுங்க அப்படி சொல்றீங்க, ஸ்டார்ட் ஆகிச்சுல குலே பேக வழி ஓடுதுங்க. யோ, உக்கறிய போடா, நீயும் போய் துணி மாத்திட்டு வாடா, போ. யோ, இங்க என்ன திருவாரூர் தேர அழுக்கிறாங்க, இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், போயா. பொண்ணு மாப்பிளையும் முத முதல்ல வெளியில ஸ்கூட்டர்ல போறீங்க, 4 பேர் பார்த்தா திருஷ்டி விழாத என்ன? பொண்டாட்டிய திருஷ்டி பூசணிக்க, நீ புதுசா திருஷ்டி. ரைட் ரைட், எல்லாம் விளையுங்க, வாங்க வாங்க வாங்க, எல்லாம் வழி விட்டு ஓடிருங்க. என்ன சமாச்சாரம், நீ பாட்டு திடுதுன்னு உள்ள போறியே, என்ன வேணும் உனக்கு? யூ சீ மை நேம் இஸ் சக்கு. வெடியால் நான் முழிச்ச முழிய சரியில்லை போல் இருக்குது, அப்பனே நமக்கு இந்த பாசி எல்லாம் வராது. இரு, ஐயனை கூப்பிடுறேன், தேனுங்க கொஞ்சம் இப்படி வாங்க. யார் புள்ள பையன்? அதுதானுங்க எனக்கும் புரியல, பையன் என்னமோ இங்கிலீஷ்ல தசா புசாங்கிறான், அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க தான் அந்த காலத்துல இங்கிலீஷ் பேசுவீங்களே, என்னன்னு கேளுங்க. அப்படித்தான் ஐயன் கேக்குறாருல, சொல்லு தம்பி. ஐம் சக்கரவர்த்தி. ஓகே, வெரி குட். அடடடடடா, இந்த இங்கிலீஷ் பார்த்ததான அந்த காலத்திலே மங்கனம். மேல கேளுங்க.
வாட் இஸ் யுவர் நேம்? பையனுக்கு ஒண்ணும் புரியல போல் இருக்குது. இந்த வாருங்க, பையனுக்கு புரியுற மாதிரி நிதானமா கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? I just now told you, you are not able to follow me. I came here to see my sister and my brother-in-law. ஏனுங்க, பையன் நீளமா பேசுனங்காட்டி புரியலையாக்கு. சிச்சி, சின்ன பையன் தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசுறான். இதை நான் நம்பணுமாக்கு. ஏனுங்க தம்பி, ஆட்டோவுக்கு சில்லறை முடிச்சு கொடுக்கறதுக்குள்ள ஓடி வந்துட்டீங்களா? ஏனுங்க, இது ஆறுது. நம்ம பாக்கியலட்சுமி தம்பி தானுங்க, ஊர்ல படிச்சுட்டு இருந்தாரு, இன்னைக்கு தான் வந்தாரு. வந்தது வராத அக்காளை பார்க்கணும் மச்சானு பார்க்கணும் ஒரே ரகலைங்க. இருக்காதா பின்ன, கல்யாணத்து கூட வரலையே. சம்பந்தி மாப்பிளைக்கு வாழத்தாறு கொடுத்து அமைச்சிருக்காருங்க. உள்ளவை நல்ல முழு 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 முழுன்னு தலகாணிக்கு வரதாச்சு போட்டு ஆப்பிள் இருக்கிற நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் இருப்பான் போல இருக்குது. ஏங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா? எஸ், உள்ளவோ. பாக்யலட்சுமி தம்பியா? எப்படி தெரியும்? சைஸ் இருக்குல்ல. வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னன்னு கேட்டேன். வாட் இஸ் யுவர் நேம்? யூ சீ, பீப்பிள் கால் மீ சக்கரவர்த்தி. மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு. யூ நோ ஹவ் மை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பப்ளி மாஸ், கிளாக்ஸோ, சோ ஆன். எப்படி வந்த? ஐ அம் ஆங்கிரி வித் யூ. யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ். நோ சக்கி, யூ காட் யுவர் எக்ஸாமினேஷன் நோ. தட்ஸ் வை ஐ டிட் டிஸ்டர்ப யூ. What exam? When was the exam? When was the marriage? Okay, I'm sorry. Take it easy. All right. It's okay. These are the presents. This is for you. This is for Macha. Come on, take it. Thank you. ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டா வேண்டா, அப்பா வரும்போதே சொல்லம்ச்சாரு. Excuse me, Macha. I'll wait outside. எங்க? இன்னொரு இட்லி வைக்கவா? அவ எங்க படிச்சா? கொடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல. நீங்க எங்க படிச்சாப்ல? நானும் அங்கதா. எத்தனாவது? 10th ஸ்டாண்டர்டா? இல்ல, எம்காம். எம்காமா? ஏண்டி உனக்கு எதாவது அறிவு இருக்கா? கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமின்னு மொட்டையா அடிச்சிருந்தீங்க. நீ பர்சனாலிட்டி தான் இல்ல, அட்லீஸ்ட் மணமகள் பாக்கியலட்சுமி எம்காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல, உங்க ஒப்பனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம், நான் எம்காம். அப்படியே பத்திரிக்கையில போட்டாங்கன்னா பொண்ணை விட மாப்பிள கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனாலதான் வேண்டான்ட்டேன். தேங்க்யூ. பெரும் பிகாம் என்ன ஒரு மாதிரி பாப்பான். நானும் எம்காம் சொல்றியா? சரி மாமா. உனக்கு பெரிய மனசு. தேங்க்யூ. மாமா கொஞ்சம் வெளியில வாங்க. எதுக்கு? வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான். வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான். உன்னை எவண்டி சைட் அடிக்க போறான்? விடு. என்ன இல்ல மாமா, எதுத்த வீட்டு பொண்ணு. எதுத்த வீட்டுல பொண்ணு? எது ஒரு கிழவி தானே இருக்கா? அந்த கிழவிக்கு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நேத்து தான் கேரளால இருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கு ஒரு 10-15 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணு போய் கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். கேரளா பொண்ணு 15 வயசு, எதுத்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்குங்கிற. தப்பாச்சே, நம்ம இருக்கும்போது இன்னொருத்தங்க வந்து சைட் அடிக்கிறான்னா எல்லாத்துக்கும் தெரியுமே. நான் ஒரு மாதிரியான ஆளுன்னு. யார் அவன்? நட பாருங்க மாமா. நதுதானா திரணனானா நதுதானா கண்ணதிரணனா திரணா நதுதானா இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன் சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க சார். பேர் என்ன? பாண்டியன். உன் பேர் யாருக்கடா வேணும்? அந்த பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் என்ன? அம்முக்குட்டி. குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன கேக்குறீங்களா? அந்த பொண்ணை கேக்குறீங்களா? அந்த பொண்ணு இங்க குடி வந்த எத்தனை நாள் ஆச்சு? 5-6 நாள் ஆச்சு. இந்த மாதிரி சமாஜத்துக்கெல்லாம் இங்க நான் இருக்கேன். இனிமே இந்த பக்கம் வந்துடாத. இரு, அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும். நீ போயிட்டா நான் பேச முடியாது. வா.
செஞ்ச தப்புன்னு மன்னிப்புக்கல? மன்னிச்சிருங்கம்மா. இந்த பூ விடு. ஒன்னு பேடிக்கண்ட அம்முக்குட்டி, ஏரியாவில் யாரெங்கிலும் ஏதெங்கிலும் செய்தால் என்னிடத்தில் பறையும், ஞான் சவுட்டி களையும். சார்க்கு மலையாளம் அறியோ? எனக்கு பல பாஷைகள் அறியும். மாமா, அங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு கொஞ்சம் மிரண்டுச்சு, அதான் சமாதானப்படுத்திட்டு இருக்கேன். ஆ, பெண்குட்டி யாரானு? அது பெண்குட்டி இல்ல, யானைக்குட்டி, தூரத்துறவு. ஓமளாளே கண்டு ஞான் பூங்கினாவில் தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலராவில். அம்முக்குட்டி, எப்படி இந்த பக்கம்? எனக்கு நேந்திரங்க வெட்டில் நேந்திரங்க சிப்ஸ் வாங்கணும், பட்சே கடை எவட உண்டு அறியில்ல, அதுகொண்டான. உனக்கு நேந்திரங்க சிப்ஸ், நேந்திரங்க வத்தல், இது ரெண்டு தானே வாங்கணும். சவுக்கியங்களா? நல்ல சவுக்கியம். நேந்திரங்க வத்தல், நேந்திரங்க சிப்ஸ், ரெண்டு ரெண்டு பாக்கெட் கொடுங்க. சார், நம்ம வீட்லீங்களா? அந்த மாதிரி. அயாள் எந்த சோதிக்கிறது? ஒண்ணு இல்ல, எழுத்து வீடான்னு கேட்டாங்க, இல்ல பக்கத்து வீடுன்னு சொன்னேன். பில் எவ்வளவுப்பா? 24 ரூபாய் சார். 24. சரி, நீ போ. மாமா, உங்களைத்தான் மாமா. மாமா, எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது, உள்ளதான் வந்தாகணும். மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடவீதியில அம்போன் நின்று இருந்தா, அவளை யதார்த்தமா கடைக்கு கூட்டு போய் நேந்திரங்க பொரியல், நேந்திரங்க வத்தல், நேந்திரங்க பழம் வாங்கி கொடுத்தேன். இது ஒரு சாதாரண விஷயம், இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி, நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேட்க வந்தா எப்படி? நான் இப்ப அதை கேக்கிறதுக்காக உங்களை கூப்பிடல மாமா, வேற விஷயம் பேசணும். அதக்கே கூப்பிடலையா? வேற எதுக்குமா கூப்பிட்ட? வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு மாமா. தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க. சின்ன வீடு வச்சுக்கிறதா? நீ என்ன பேசுற, யாருகிட்ட பேசுற, இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஒரு குடும்ப பொம்பளை வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? இருக்கிற வீடை இடிக்கிறத விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா. இன்னொரு 4 நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும். என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டிய கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும். நீ 1000 சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல. கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளைதான் மாமா. அவ புருஷன் எந்நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா? நளாயினிய கற்பு கரிசின்னு சொல்றீங்க, அவ புருஷன் வேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா? நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு. ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற. ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சுன்னே கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன?